இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க அண்ட் 1080p ஸ்விட்ச் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மன மகளிர் நான் தான் உங்களை விஷயத்துமா நீங்கள் பார்த்துருக்க நம்ம சாம்பலாக ஷேர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எங்கே நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலில் நின்றுட்டுருக்கேன். எங்கள் ஏரியாவில் இருக்கிறதோ ஒரு கோயிலில் நான் நின்றுட்டுருக்கேன். இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்த கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க, அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணலான்னு சொல்லி நினச்சா, அதை தான் இன்றைக்கான வீடியோவாக மேக் பண்ண போகிறேன்பா. ஆல்ரெடி அங்கே வந்து ஓமம் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க, நிறையா மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே நிற்கும் போது நான் மாஸ்க் போட்டுப்பேன், இப்போ நான் தனியாக இருக்கிறதுனால மாஸ்க் இல்லாமல் இருக்கேன். ஓகே, எல்லா விதமான சேஃப்டி மெஷர்ஸோடு தான் ப்ரொசீஜர் அங்கே எல்லா ஃபங்க்ஷனும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. எப்படிலாம் ஃபங்க்ஷன் நடைபெறுதுன்னு சொல்லி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதுக்காக எல்லா விதமான செட்டப்பும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா மக்களும் இங்கே வந்ததுக்கப்புறம் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பூஜை சிறப்பாக நடக்க போகுது. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், கடைசி பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மக்கள் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே எல்லோரும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டாங்க. அப்படியே இப்போ வந்து பூஜையை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லபடியாக பூஜையை பற்றிட்டு போய்கிட்டு இருக்கு. ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3 கேட்குதா? இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியா பிள்ளையார் கோயில் இருக்குது, அதை வந்து புண்ணியோஜனம் பண்ணிய புண்ணியோஜனையாருக்கு பேர் கும்பாபிஷேகமா ஏதோ ஒன்று அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அப்படியே நம்ம அப்படியே ஜாலி பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளாகர் வருஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்தி இருக்கும்ல, எல்லாரும் ஓகே மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ வந்து இந்த டைமிங் வந்து ரொம்ப ஓட்டி விட்டுருக்கேன். ரொம்ப நேரமாக இது போய்கிட்டே இருந்துச்சு. நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நான் வந்து இதை வந்து ரொம்ப ஹையர் ஸ்பீடில் வந்து இதை ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ரொம்ப நேரம் ப்ளே ஆகிட்டுருந்தால் உங்களுக்கு பார்க்க தோணுது. அதனால் நானே இதை ஓட்டி விட்டேன். நீங்கள் இதுவும் ஓட்டி விடணும்னு நினச்சிங்க, ஓட்டி விட்டுட்டு பாருங்கள். ஸோ நோ ப்ராப்ளம். ஏகதந்தாய கரவிநாசனே சுபத்ராஜா ஸ்ரீ பரதமோதிதயே நமோ நமஹ. ஏகதந்தாய விஷ்ணுஹே
இப்படி இப்படி சேர்ந்த மாதிரி நில்ற நிக்க நானும் சேர்ந்து கேஸ்ல சிக்கணும். இப்ப எல்லாத்தையும் பாத்துருப்பீங்களா கோயில் ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சுங்கிறத நம்ம வயசா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபைல வந்து ஒரு லெமனும் ஒரு வாழைப்பழமும் தேங்காவும் கொடுக்கறதுக்காக இங்கே எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வரவங்க எல்லாருக்கும் இது ஒரு ஃபைல் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அன்னதானம் போடும் போது இதையும் சேர்த்து கொடுக்கறதுக்காக இங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாப்பாடு எல்லாத்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து கோயில் ஃபங்க்ஷன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது. இப்போ எல்லோரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். எல்லாமே நடக்குங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்க எல்லாரும் சாப்பாடு வாங்கிட்டுருக்காங்க. அங்கே என்னென்ன வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறேன். ஏன்னா இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்த உடனே கொடுத்துட்ருக்கிறதுனால என்னென்ன ரைஸ்ன்னு சொல்லி காட்ட முடியல. அதனால கொஞ்சம் எல்லாமே அங்கே கொஞ்சம் நேரம் எல்லாம் கழித்து போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் இந்த இடமே ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் பசங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம் நம்ம. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கோயில் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருக்கு. எப்படியோ ஒரு வழியாக ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த கோயிலை வந்து எப்படியோ ரெடி பண்ணிட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளமில் தான் இந்த கோயில் வந்து ரெடி ஆச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க என்னென்ன விதமான ஃபங்க்ஷன்ஸ் நடந்துச்சு, என்னென்ன விதமான மாதிரி இங்கே செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லி. ஒரு நார்மலான ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்திருக்கும் எங்கள் ஏரியாவில். சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்தோம். அது வேணால் ஒரு நல்ல விஷயம் பண்ணோம். ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தோம். ஒரு வேளை சாப்பாடு அதுதான் எங்களால் முடிஞ்சது. அது நல்லபடியாக செஞ்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பா. வேறு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். அப்படி முடியலைன்னா நான் என்ன பண்ணுறது, எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரோ. ஷத் அண்ட் பை ஃப்ரம் பர்ஷத் குமார்.